நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க சிலர் பிரைவேட் கம்பெனியில அன்லிமிட்டடா சேலரி கிடைக்கணும் அடுத்தடுத்து ப்ரமோஷன் கிடைச்சிட்டே இருக்கணும் சீக்கிரம் குறுகிய காலத்திலயே செட்டில் ஆகணும்னு நிறைய பேரு நிறைய கம்பெனிஸ் எல்லாம் ஏறி ஏறி இறங்கிருப்பீங்க உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்ல போறேன் இந்தியாலேயே நம்பர் ஒன் கம்பெனில நிறைய வேகன்சிஸ் இருக்கு இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அன்லிமிட்டட் சேலரி தான் நீங்க பார்ட் டைமா கூட ஒர்க் பண்ணிக்கலாம் பார்ட் டைமா ஒர்க் பண்ணாலே ஸ்டார்டிங் டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து தேர்ட்டி தௌசண்ட் சேலரி வரை வாங்கலாம் இதை ஏ ஃபுல் டைம் ஒர்க்காக நம்ம எடுத்து பண்ணால் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஏன் நம்ம அம்மா அப்பா கூட இந்த ஒர்க்கை ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் என்ன கையால் ஓவர் பில்டப் கொடுக்குறியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க சிலருக்கு இருந்த வேலையும் கூட போயிருக்கும் கவலை பட வேணாம் நம்ம வீட்லேயே இருந்து கண்டிப்பாக நம்ம திறமைக்கான சம்பளத்தை வாங்கிக்கலாம் எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் தான் ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த ஒர்க் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஒர்க்கை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனியூனான பிளாட்ஃபார்ம் அதனால கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் பத்தி டீட்டெயில்ஸை நைன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்கலாம் இல்ல கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி நம்ம இன்னைக்கு என்ன ட்ராமா பார்க்க போறோம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி வாங்க ட்ராமாக்குள்ள போலாம் இவங்க தான் நம்ம ஹீரோயின் டூரி ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வராங்க அங்க இருக்க ஒட்டுமொத்த பெண்களோ ஆண்களோ நம்ம டூரிய தான் பார்த்துட்டு வாயை பொளந்துட்டே இருக்காங்க ஏன்னா அப்படி ஒரு அழகு she is the fantasy tananana oh ஓ இந்த சாங் இவங்களுக்கு ரொம்பவே மேட்ச் ஆகும் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு பையன் வாயில இருந்து டீயா ஊத்திட்டு இருக்கு சி அப்படி ஒரு ஜொல் ஊத்திட்டு இருக்கான் அப்படியே எல்லாருமே நம்ம ஹீரோயின பாத்துட்டே இருக்காங்க அந்த மார்க்கெட்டை அலங்கோலப்படுத்திட்டு படுத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாப்பா மாதிரி சிரிச்சிட்டே ரொம்ப கியூட்டா நடந்து போயிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் டூரி அடுத்த சீன்ல ஒரு ரெஸ்டாரண்ட காட்டுறாங்க கும்பலெல்லாம் எல்லாம் பிச்சிட்டு இருக்கு அவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது வேற யாரோட ரெஸ்டாரண்டும் இல்ல நம்ம கடூரி ரெஸ்டாரண்ட் தான் வெளியில ரொம்ப நேரமா வெயில் கூட பாக்காம நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க ஹே என்னடா நீ லூசா சாப்பிடுறதுக்கு இவ்ளோ தூரமா வரணும் அதுவும் இங்க பாரு எவ்வளவு கும்பலா இருக்கு இவங்க எல்லாம் எப்ப சாப்பிடுறது நம்ம டோக்கனை எப்ப கூப்பிடுறது நம்ம எப்ப சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறது நான் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கூட இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணதே இல்ல அப்படின்னு பழம்பிட்டே சீன் போடுறான் அந்த பொண்ணு இந்த நேரம் ஒரு அழகான கொஞ்சம்

அந்த பொண்ணுதான் அப்படின்னு நம்ம கடூரிய காட்டுறான் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனரே இந்த பொண்ணுதான் இவங்க சிரிச்ச முகத்தோட கவனிப்பாங்க பாருங்க அதுக்காக தான் அந்த அழகலை தான் எல்லாருமே வாங்கிடுவாங்க உடனே அந்த சுமார் மூஜி குமாரும் வாவ் இந்த பொண்ணு நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கா உலக அழகி ஐஸ்வர்ய ராய கூட மிஞ்சிடுவா போலயே அப்படின்னு வாயை பொழந்துட்டு பார்த்துட்டே இருக்கா நம்ம கடூரிய இதுல இந்த பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்றா அப்படி ஒண்ணும் அழகா தெரியலையே இதுதான் ஸ்பெஷலா வேற என்ன அப்படின்னு கேக்குறா உடனே அந்த வளர்ந்து கேட்டவன் இது மட்டும் ஸ்பெஷல் இல்ல இங்க கட்டூரி ஸ்பெஷல் தான் ஸ்பெஷலே அப்படிங்கிறான் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான் என்ன அப்படின்னா நம்ம கட்டூரி லவ் கார்டுல ரொம்பவே ஸ்பெஷல் அது என்ன லவ் கார்டு அப்படின்னு கேட்டா கார்டை வச்சு நம்ம லவ் வாழ்க்கையை பத்தி சொல்றதுதான் அதாவது கைரேக கிளி ஜோசி எல்லாம் பாப்பாங்கல்ல அதே மாதிரி இங்க லவ் கார்டு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் நிறைய கார்ட்ஸ் எல்லாம் விரிச்சு வச்சுட்டு அதுல ஒரு கார்டை செலக்ட் பண்ணி எடுத்து அதுல நம்மளோட லைஃப்ல லவ் செட் ஆகுமா செட்

பண்ணிட்டே இருக்காங்க இங்க இருக்க எல்லா பசங்களுக்குமே அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் நம்ம கடூரியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவளை பத்தி நிறைய விஷயம் எடுத்து சொல்லிட்டு இருக்கான் இந்த பொண்ணு எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அவ மனசுல தான் ஒரு அழகுன்னு ஒரு கர்வமே இருக்காது அதுதான் இவளோட தனித்துவமான ஸ்பெஷல் எல்லார்கிட்டயுமே சகஜமா தான் பேசுவா அப்படின்னு எல்லார்கிட்டையும் இவளை பத்தின அருமை பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கேட்க கேட்க நம்மளுக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கு இப்படி ஒரு பொண்ணு நிஜமாலுமே இருப்பாங்களா என்ன நாமலாம் என்ன பண்ணுவோம் ஒரு அழகான பொண்ணு

அதை நம்மளும் வர்ணிச்சா நமக்கும் கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும் அதனால இதோட அப்படியே கட் பண்ணிடுவோம் அடுத்த சீன்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் இப்போ டூரி டோக்கன் நம்பரை வந்து கூப்பிடுறா அது இந்த வளர்ந்து கெட்டு பையனும் பக்கத்துல இருக்க அவனோட ஃப்ரெண்டும் தான் ரொம்ப சந்தோஷமா கண்டூரிய ஸ்பெஷல் சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா உள்ள போறாங்க உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் கண்டூரிய ஸ்பெஷல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டையும் சொல்லிட்டு சந்தோஷமா போறான் அடுத்தடுத்து அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே டோக்கன் வைஸா உள்ள வந்துடுறாங்க டூரியோட சமையல சாப்பிட்டு பாத்துட்டு எல்லாருக்குமே அப்படி ஒரு சந்தோஷம் அவளோட அந்த பிஷ் டிஷ் வாய்க்குள்ளே ஒட்டிக்குச்சு நாக்குலயே ஒட்டிக்குச்சு வரவங்க எல்லாருமே எனக்கு கடூரி ஸ்பெஷல் எனக்கு கடூரி ஸ்பெஷல்னு கடூரி ஸ்பெஷலாவே கேட்டுட்டு இருக்காங்க அது என்னடா கடூரி ஸ்பெஷல் நான் கூட ஆரம்பத்துல இது ஒரு பிஷ் டிஷ் தான் அப்படின்னு நினைச்சேன் கடைசியில கடூரி ஸ்பெஷல்னா அந்த லவ் கார்ட் கார்டு வாசிக்கிறாள் தான் கடூரி ஸ்பெஷல் சொல்றாங்க இவ சமையல விட அவ சொல்ற அந்த ஸ்பீச்சுக்கும் அவ சொல்ற அந்த உண்மையான நிகழ்வையும் தான் நம்புறாங்க அவ பேசுற எல்லாமே உண்மையா இருக்கும் அப்படின்னு இங்க இருக்க எல்லாருமே நம்புறாங்க அதனாலதான் வரவங்க எல்லாருமே கடூரி ஸ்பெஷல் கடூரி ஸ்பெஷல் கேட்டுட்டே இருக்காங்க என்னதான் இத்தனை பேர் கேட்டாலும் நம்ம கடூரி யார செலக்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாலோ அவங்களுக்கு தான் அந்த லவ் கார்டை வாசிச்சு காமிப்பா அதாவது ஒரு ஜாதகம் பாக்குற மாதிரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு டிஷ் எல்லாமே தீந்து போச்சு வெளியில நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில வந்து கடையை சாத்த போறோம் இன்னைக்கான டிஷ் எல்லாமே முடிஞ்சிருச்சு சாரி கோச்சுக்காதீங்க எல்லாருமே நாளைக்கு வாங்க நாளை

எக்ஸைட்டோட வெயிட் பண்ணிட்டே இருக்கா அப்புறம் டூரி எல்லாரையுமே அனுப்பி வச்சுட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களை மட்டும் செலக்ட் பண்ணி உள்ளக்க கூட்டிட்டு போறா இந்த கார்டு வாசிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு ரூம் வச்சிருப்பா போல அது பாக்குறதுக்கு மியூசியம் மாதிரி ரொம்ப சிம்பிளி சூப்பரா கியூட்டாவே இருக்கு அந்த திங்ஸ் எல்லாருமே குட்டி குட்டியா அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா அது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பார்த்துட்டு ரசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க இப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு கார்டு இடுங்க அப்படின்னு சொல்றா இந்த சுமார் மூஜி குமாரோட லவ்வருக்கும் இவளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கான் அத உங்களால மட்டும் சரி பண்ண முடியும் எப்படியாவது எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க அவன எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து தரா இங்க இவங்க பேசிட்டே இருக்காங்க இதே நேரம் ரோட்ல ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தனியா டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு இருக்கான் பார்க்க காமெடியா இருக்கான் நம்ம கடூரி ரெஸ்டாரன்ட்ட பார்த்துட்டு என்னடா இது எப்ப பாரு சீக்கிரம் மூடிடுறாங்களே அதுக்குள்ளயுமா எங்க டிஷ் தீந்துரும் வேற பக்கத்துல ஒரு ஹோட்டல் கூட இல்ல எனக்கு வேற செம்மையா பசிக்குது தூக்கம் வேற வருதுன்னு சொல்லிட்டு போலம்பிட்டே சரி வீட்டுக்கு போவோம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா அத சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மேல போயிட்டு இருக்கான் உள்ள வந்துட்டு ரூம் ஓபன் பண்றான் அந்த கடவுளே ரோ ஃபுல்லா லேடியோட குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாவே இருக்கு அது அப்படியே நின்னு வெறிக்க வெறிக்க பாத்துட்டு உள்ள போறான் சை இவ்ளோ கலர் கலரான ட்ரெஸ் எல்லாம் பாக்குறப்போ ஒருவேளை இவ ரோட்டு கடையில வேலை பாக்குறானோ இந்த ஜட்டி அதெல்லாம் சேல் பண்றானோ தெரியல என்னன்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அப்படி இவ என்ன பெரிய வேலை பாக்குறான்னு அப்புறம் அப்படியே உள்ள வந்துட்டு குட்டி ஃபிரிட்ஜ் ஓபன் பண்றான் அதுக்குள்ள வெறும் சோடா மட்டும் தான் இருக்கு தேடி தேடி பார்க்கறான் குட்டியா ஒரு ஃபிஷ் இருக்கு நேத்து வாங்கின மீதமான ஃபிஷ் சரி ஓகே இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷ எடுத்து சாப்பிடுறதுக்காக உட்கார்றான் இப்போ அங்க யாரோ அழுகுற சவுண்ட் மாதிரி கேக்குது இந்த சோடா புட்டிக்கு பயம் வந்துருச்சு என்னடா இந்நேரத்துல ஏதோ ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி சவுண்ட் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான் மெதுவா அந்த சவுத்து கிட்ட வந்து பாக்குறான் அதுக்குள்ள இருந்து தான் சவுண்ட் கேக்குது என்னடா இது யாரோ அழுகுறாங்க என்ன நடக்குது அங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிடுறான் என்னடா இங்க சவுண்ட் கேக்குது ஒருவேளை பேயார் இருக்குமோ அப்படின்னு மேதோவா ஜூம் பண்ணி பார்த்தா அட இது நம்ம சுமார் மூஜி குமார் நம்ம கடூரி ரூம்ல பேசுறது அப்படியே இவனோட ரூம்ல நல்லாவே கேக்குது இத பாத்துட்டு பேயா இருக்குமோ பிசாசா இருக்குமோன்னு இந்த கண்ணாடி பயந்துட்டு இருக்கான் ஆனா அங்க நம்ம சுமார் மூஜி குமார் தான் செம்மையா அழுதுட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னு தெரியல வாங்க போய் கேட்டு பார்க்கலாம் இவ இங்க செம்மையா அழுது அழுது டிஷ்யூ பாக்ஸே காலி பண்ணி வச்சுட்டா ஏன்டா தொங்க இப்படி அழுகுற டூரியும் அழுகாதீங்க அழுகாதீங்கன்னு சொல்லி பாக்குறா இவ எதையுமே கேக்குற மாதிரி இல்ல செம்மையா அழுதுட்டே இருக்கா இந்த பக்கம் அந்த சோடா புட்டி சா இதுக்குள்ள தான் சவுண்ட் கேக்குது கம்மி ரேட்டுக்கு காசு கொடுத்து வாடகைக்கு வந்தா இப்படிதான் இருக்கும் போல சும்மா ஒரு அட்டப்பட்டிய சோரன் வச்சு அடைச்சு வச்சிருக்கானுங்க என்ன வீட்டுக்கு வந்திருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் ஏன்னா இந்த சோடா புட்டி நேத்து நைட் தான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருப்பான் அதனால இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு பயம் வந்துடுச்சு டென்ஷனும் வேற ஆகுது ஏன்னா பக்கத்துல பேசுறது பொண்ணுங்கல்ல அவங்க பேசுறது அப்படியே கேக்குது இவனுக்கு கடுப்பாகுது செவத்தை போட்டு செம்மையா தட்டுறான் அங்க அதை கேட்டுட்டு ஏதோ வேற ஏதாவது ஒன்னு தட்டிட்டு இருப்பாங்க இல்ல ஏதாவது ஒர்க் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா இவனுக்கு அவ்வளோ கடுப்பாகுது அந்த செவுத்த புடிச்சி தள்ளி தள்ளி பார்த்துட்டே இருக்கான் இங்க டூரி என்ன சொன்னான்னு தெரியல நம்ம சுமார் மூஞ்சி குமார் செம்மையா அழுதுறா நீண்ட முயற்சிக்கு பிறகு கொஞ்சம் அழுகே கண்ட்ரோல் பண்றா நான் என் லவ்வருக்கு கால் பண்றப்போ மெசேஜ் பண்றப்போலாம் ரொம்ப பிஸியா இருக்கேன் பிஸியா இருக்கேன் என்கிட்ட பேசவே மாட்றான் என்னால் அவன்கிட்ட பேசாம இருக்கவே முடியல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்றேன் முன்னாடியெல்லாம் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நைட்டு வீட்டுக்கு கரெக்டா வந்துருவான் ஆனா இப்ப எல்லாம் அவனை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ளேயும் என் மேல இருக்க பாஸ் எல்லாம் போயிடுச்சு போல எனக்கு என்னமோ அவனுக்கும் வேற பொண்ணுக்கும் அஃபேர் இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறா எனக்கு அவன் கண்டிப்பா வேணும் என்கிட்ட அவன் திரும்பி வர மாதிரி பண்ணுங்கல எனக்கு அவ வேணும் எனக்கு அவ வேணும்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேரை சேர்த்து வைங்கன்னு டூரி கிட்ட செம்மையா கெஞ்சிக்கிட்டே இருக்கா இது கேட்டுட்டு டூரிக்கு செம்ம கோவம் அந்த பிராடு பையனை ஏன் உன்ட்ட திரும்பி வரணும்

எப்படி இருக்கா அந்த சவுத்துல இத கேட்டுட்டு அவளுக்கு இல்ல இல்ல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா இருக்கும் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு டூரி சொல்லிடுறா அவளுக்கு பக்கத்து வீட்டுல குடி வந்திருக்காங்கன்னு கூட தெரியல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நினைச்சிட்டு ஃப்ரீயா விட்டுடுறா அப்புறம் சரி ஓகே உங்க லவ் விஷயத்த சொல்லுங்க திரும்ப திரும்ப ஆரம்பிச்சிடுறா இவனுக்கு சரியான டென்ஷன் ஆகுது இதுங்க இன்னும் முடிக்காதுங்க போலேன்னு சொல்லிட்டு காதுல ஏதோ சாங் ஃபுல் சவுண்ட்ல வச்சிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இங்க சுமார் மோஜி குமார் பேச பேச பக்கத்துல இருக்க அந்த ஹிப்பி மண்டைக்கு மூஞ்சியே மாறுது இத டூரியும் கவனிக்கிறா இப்போ டூரி உங்க ஃப்ரெண்டுக்கு உங்க லவ் பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறா சுமார் மூஞ்சி குமாரும் நல்லா தெரியுமே நாங்க மூணு பேரும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மூணு பேருக்குமே அவ்வளவு க்ளோஸ் தான் அப்படின்னு சிரிச்சுட்டு எதார்த்தமா பேசுறா இவன் ரொம்ப எதார்த்தமா பேசுறத டூரியும் கவனிக்கிறா இப்போ மணி பன்னெண்டுக்கு மேல ஆகுது ஆனாலும் அவங்க பேசுறத ஸ்டாப் பண்ணவே இல்ல அடங்கவே இல்ல அவளோட காதல் கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருக்கா இத கேட்டு இவன் காதல ஏர்பட்ஸ் மாத்திக்கிட்டு ஃபுல் சவுண்டை வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கான் ஆனாலும் அவங்க பேசுறதே காதல விழுந்துட்டே தான் இருக்கு இன்னும் முடிஞ்ச அளவு எல்லா ஃபுல் சவுண்டையும் வைக்கிறா சரி ஓகே நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுட்டே ஒர்க் பண்றான் என்னடா இவன் ஒர்க் பண்றப்போ எதுக்கு டேப் பார்த்துட்டு ஒரு மார்க்கமா லுக்க விடுறான்னு பக்கத்துல போய் பார்த்தா டேபுக்குள்ள கலர் கலரா பொண்ணுங்க குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டுட்டு இன்னர் வேர் ஆட் மாதிரி போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு வீடியோ ஆட் பண்ணிட்டு இருக்காங்க இது அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கான் அட சீப்ப அவனா நீ அப்ப இவன் ஹீரோ இல்ல போலயே இதோட எபிசோட் வான் முடியுது நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு எபிசோட் டூவை பார்த்துடலாம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி நம்ம எட்டர்னல் லவ் சீசன் ஒன் டூ த்ரீ மூணுமே பார்த்து முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இல்ல பிளேலிஸ்ட்லயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வீட் காம்பேட் கேங்க் யூர் ஹார்ட்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு டிராமாஸ் கூட பார்த்திருக்கோம் அதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க கடூரி ரெஸ்டாரண்ட் இன்னும் வேகமா சீக்கிரமா முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம த டே ஆஃப் பிகமிங் யூ இந்த ட்ராமா தான் பார்க்க போறோம் இதுவுமே ரொம்ப செம்மையாவே இருக்கும் நான் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சேன் அவ்வளோ கியூட்டாகவும் அவ்வளோ லவ்வும் அதிகமாகவே இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஒன்பது மணிக்கு கட்டுரி ரெஸ்டாரண்டோட எபிசோட் டூ பார்த்துடலாம் பை